நீங்களே கொஞ்சம் யோசிச்சு என்னை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு ஒருத்தக்கிட்ட கேட்குறீங்கன்னு வைங்களேன். அப்போ அவங்க ஒரு பதில் சொல்கிறாங்கன்னு வைங்க. அப்போ உங்களுக்கு என்ன தோணும்? உங்களை குறித்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறீங்க. அதனால தான் அந்த வார்த்தையை கேட்குறோம். ஏசு அதனால தான் கேட்குறாரு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க மனதில் இவரை குறித்து என்னவா இருக்கிறது. இன்றைக்கி நீங்கள் சபைக்கு வந்துடுங்களேன், சபையில் வந்து பாருங்கள், நான் கேட்குறேன். நீங்கள் நிறைய பேர்கிட்ட போய் கேட்டு பாருங்கள், சபைனா என்ன, சபைனா என்ன சார், அது வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு இடம், அது ஒரு பக்தி நிறைந்த இடம், அது வந்து கல்யாணத்துக்கெல்லாம் ரொம்ப அவசியம், கிறிஸ்தவங்களுக்கு வந்து சபை இல்லாமல் இருக்க முடியாது, நமக்கு வந்து கல்யாணம் கல்லறைகள்லாம் ரொம்ப முக்கியம், இதெல்லாம் பாருங்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒப்பீனியனை பேசலாம் இல்லைங்களா. ஒரு சிலர் வந்து அவங்களுடைய அறிவில் கற்றுக்கிட்டு பேசுவாங்க, ஆனால் சத்தியம் என்ன சொல்லுகிறது அதான் மிக முக்கியம். உடனே இயேசு பாருங்கள், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டவுடனே ஒருத்தனும் வாய் தரங்களை எல்லாம் அமைதியாக நிற்கிறாங்க. 12 பேரும் அப்படியே பார்க்குறாங்க, ஆனால் ஒருத்தர் மட்டும் பட்டுன்னு பேசுகிறார். அவர் சொல்கிறார் பாருங்கள், 16 சீமோன் பேதுரு பிறகு ஒருத்தர் மகன், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். உடனே அவன் சொல்கிறான், ஆண்டவரே நீர் வந்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொன்ன உடனே இயேசு சொல்கிறார் பாருங்கள், இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான். எதுக்கு அப்படி சொல்கிறாரு, நீ பாக்கியவான், ஏன்னா அவர் அடுத்த வரி சொல்கிறார் பாருங்க, மாமிசமோ ரத்தமோ இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. பாருங்கள், ஒரு விஷயம் நமக்கு வெளிப்படுத்துறதுன்றது வேறு இல்லைங்களா, நான் அறிந்திருக்கிறதுன்றது, நான் அறிந்திருக்கிறதை அறிவிக்கிறது என்பது வேறு, எனக்கு தேவன் வெளிப்படுத்தி அதன் மூலமாக நான் அறிவிப்பது என்பது வேறு. இப்போ இவங்கெல்லாம் பேசுறதுக்கும் பேதுரு பேசுறதுக்கும் டோட்டல் அப்படியே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஆனால் இது பேதுரு பேசும் போதே இயேசு சொல்கிறாரு, இது வந்து உனக்கு இந்த மாமிசம ரத்தம்னா உன்னுடைய அறிவுபூர்வமான அறிவில் வந்த ஒரு தகவல் அல்ல அப்படின்றார். அறிவுபூர்வமாய் அறிவில் வந்த ஒரு தகவல் அல்ல சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறார் பாருங்கள், பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். பாருங்கள், அப்போ இயேசுவை குறித்து பாருங்கள், நிறைய பேருக்கு நிறைய ஒப்பீனியன் இருக்குதுங்க. அந்த ஒப்பீனியன் எல்லாம் வச்சுட்டு இன்றைக்கி நீங்கள் ஊழியம் பண்ணிட முடியுமா, இல்லை அந்த ஒப்பீனியன் எல்லாம் வச்சுட்டு நீங்கள் விசுவாசத்தில் வளர்ந்துட முடியுமா, இல்லை அந்த ஒப்பீனியன் எல்லாம் மனுஷன் சொல்கிற ஒப்பீனியன் எல்லாம் கேட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒரு திட நம்பிக்கையில் கட்டிட முடியுமா, அதெல்லாம் வேஸ்ட்டுங்க, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது பாருங்கள். ஏன்னா இங்கே வருது பாருங்கள், இந்த வெளிச்சம் ரொம்ப அருமையான ஒரு வெளிச்சத்தை கொடுக்குறாரு பாருங்கள். என்ன சொல்கிறாரு, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து அப்படின்றத பிதா வந்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இப்போ பேதுருவுக்கு அறிவிக்கிறார். இந்த அறிவு வருது பாருங்க, இந்த லைட், இந்த வெளிச்சம் வருது பாருங்க, அதுதான் மிக முக்கியம் பாருங்க. அப்ப நீங்க கொஞ்சம் நல்லா யோசித்துங்களா, இன்னைக்கு சபையை எடுத்துங்க. ஒரு சபை எதுக்காகனா குமாரன் என்னவா இருக்கிறார் அப்படின்றத இந்த உலகத்தில் ஒரு வெளிச்சம் போட்டு காமிக்கிறது தான் சபையினுடைய வேலையே. குமாரன் எவ்வளோ நல்லவராக இருக்கிறார், அவர் ஏன் இந்த பூமிக்கு வந்தார், ரட்சிப்பினால் மனிதனுக்கு என்னெல்லாம் உண்டாயிருக்கிறது, ரட்சிப்பினுடைய மேன்மை என்ன, மகிமை என்ன, இதனால் மனிதனுடைய மனுகுல வாழ்க்கை எப்படி பிரகாசிக்க போகிறது என்பது மிக முக்கியங்க. அதனால தான் சபைக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இந்த வெளிச்சத்தை ஏற்படுத்துகிறார். அப்போ சபை தான் குமாரனை குறித்து ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை பிரசங்கிக்கப்படுகிற ஒரு இடம். விளங்குதா உங்களுக்கு? நிறைய பேர் நினைக்கிற மாதிரி அவங்க ஒப்பீனியனை நம்ம பார்க்க முடியாது இல்லையா. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், குமாரன் யார், விடுதலை ஆக்குறவர், குமாரன் யார், பாவத்தை மன்னிக்கிறவர், குமாரன் யார், அவர் தான் இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய வாசல். ஏன்னா மனுகுலத்தை ரட்சிக்கிறதுக்கு குமாரனே இல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ குமாரனை குறித்து ஒரு வெளிச்சம் வரணும் இல்லையா, அந்த வெளிச்சம் வரத்துக்கு ஒரு இடம் வேணும் பாருங்கள், அதை தான் தேவன் ஸ்தாபிக்கிறார். அந்த வார்த்தை வந்த உடனே இயேசு சொல்றார் பாருங்க 18, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அவர் முடிவு எடுக்கிறார். எந்த எது வந்த ஒண்ணுன்னா, இது மேல சபையை கட்டுறேன், எது மேல சபையை கட்டுறேன், இந்த வெளிச்சம் வருது பாருங்க, இந்த வெளிச்சம் ரொம்ப அவசியம், குமாரனை குறித்து வருகிற வெளிச்சம் வருது பாருங்க, அங்கே தான் சபை கட்டப்படுகிறது. அதை தான் சொல்ல, இந்த கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. முதல்ல இது வருவோம், இந்த கல்லின் மேல் என்றால் இல்லையா பாருங்க. இந்த கல்லுன்னு உடனே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, பேதுரு தான் இந்த கல்லுன்னு நினைக்கிறாங்க. இல்லைங்க, பேதுருவெல்லாம் இந்த கல் கிடையாது. பேதுரு மேலெல்லாம் ஆண்டவர் சபையை கட்டலை. நல்லா ஆழமாக நினச்சிங்கன்னா நிறைய வசனத்தை உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஏன்னா பேதுரு மேலே ஏன் கட்டலைன்னு சொன்னால் பாருங்கள், முதல்ல எது மேலே கட்டுன்றது மிக முக்கியம். அந்த அஸ்திபாரம் நல்லா இல்லைன்னு சொன்னால் அந்த கட்டிடம் நிலையாக நிற்க முடியாது. அப்போ அஸ்திபாரம், அஸ்திபாரத்தின் அடிப்படையில் தான் அந்த கட்டிடத்துடைய உறுதியின் தன்மை இருக்குது இல்லையா. இப்போ நீங்கள் பேதுரு எடுத்துக்கலேன்,
இங்கேயே கொஞ்ச நேரத்தில் இப்படி பேசுகிறாரு, அதுக்கப்புறம் சில வசனங்கள் தாண்டி போனீங்கன்னா வேறு மாதிரி பேசுகிறாரு. உமக்கு அப்படி நேரிடல் ஆகாது, இப்படி உனக்கு நடக்கலாமா, இப்படி பண்ணலாமா, நீங்கள் இப்படி பேசலாமா ஆண்டவரே, இதெல்லாம் இப்படிலாம் உங்களுக்கு இப்படியெல்லாம் வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு இப்படிலாம் பேசுகிறாரு. பாருங்க, உடனே மாறிடுறாரு. பாருங்க, கொஞ்ச நேரம் நல்லா இருக்கிறாரு. கடைசியில் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் எல்லாம் சிதறிப்போ காலவன் இவர் சொல்கிறார், யார் போனாலும் நான் போக மாட்டேன். பாருங்க, உடனே ஒரு எமோஷ்னல் டாக் எடுக்கிறார். இப்போ இப்படிப்பட்ட ஆளை வச்செல்லாம் நீங்கள் சபையை கட்டிட முடியாது. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பவுல் சொல்கிறாரு, பேதுரு உட்காந்து புறஜாதிகளோடு சாப்பிட்டுக்கிறாராம். யூதர்கள் சிலர் வந்த உடனே, அந்த எருசலேமில் யூதர்களை வந்த உடனே பேதுரு என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து அப்படியே யாருக்கு தெரியாமல் கொஞ்சம் அப்படியே எழுந்து அப்படியே மறைஞ்சு போனோடனே பவுல் அதை திட்டுறாரு, நீ அப்படி செய்யலாமா, தப்பு இல்லையா அப்படின்னு. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இப்போ பேதுரு மேலே இந்த சபையை கட்டியிருந்தால் நிச்சயமாக சபை நிலையாக நின்றுருக்காது. அப்போ இந்த கல்லின் மேல்ன்றார். இந்த கல்லுன்னா யாருன்னா, அந்த கல்லுன்னு சொல்கிறத அவரே சொல்கிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவேன். பாருங்கள், இப்போ இந்த கல்லின் மேலே அவனுக்கு ஒரு வெளிச்சம் வருது. எதன் மேலே வெளிச்சம்னா, அந்த கல்லின் மேலே வர வெளிச்சம் தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்தன் நான் பாருங்கள், அதுதான் கல்லுங்க. அந்த கல்லை குறித்து வெளிச்சம் வந்தவனை கற்று சொல்கிறாரு, சபை இங்கே தான் என் கட்ட முடியும், இது மேலே தான் கட்ட முடியுன்றார். இப்போ அந்த கல்ன்றது என்னன்றதை காமிக்கலாம் வாங்கலாம். நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 28:16 வாசிக்கலாம். அதனால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனில் வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேறப்பட்டதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாக இருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். பாருங்க, இது கர்த்தர் வந்து ஒரு தீர்க்க தரிசனத்தை கொடுக்குறார் பல ஆயிரம் ஆண்டுகள் முன்னதாக. இதெல்லாம் நடக்கணுங்க, சபை வரணும் இல்லையா, இதுக்கு முன்னாடி சொல்கிறாரு கர்த்தராகிய ஆண்டவர். அதனால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சியோனிலே வைக்கிறேன் அப்படின்றார். இப்போ யார் அஸ்திபாரம்னா, இவர் தான் அஸ்திபாரம். யார், குமாரன் தாங்க அஸ்திபாரம். இந்த கல்லை வைக்கிற அது எப்படிப்பட்டதுன்னா, பரீட்சிக்கப்பட்டது, த பெஸ்ட்டு. அதை வந்து யாரும் குறை சொல்ல முடியாது. இந்த அஸ்திபாரத்தில் வந்து எதுவுமே வந்து தகர்க்கக்கூடியதோ அல்லது அந்த அஸ்திபாரத்தின் மேலே குறை உள்ளதோ பலவீனம் உள்ளதோ அப்படிப்பட்ட அஸ்திபாரம் இல்லை, இது பரீட்சிக்கப்பட்டது. ரெண்டாவது சொல்கிறார், விலையேறப்பட்டது, இது ரொம்ப காஸ்ட்லி, விலையேறப்பட்டது. மூணாவது சொல்கிறார், திட அஸ்திபாரம் உள்ளது, சாதாரணமான அஸ்திபாரம் இல்லை, இது ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்றார். இதன் மேலே தான் நான் என்ன பண்ணுறேன், அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாக இருக்கும், அதை கொண்டு போய் வைக்கிறேன். அங்கே தான் சொல்கிறார், விசுவாசிக்கிறவன் பதறான். இப்போ நம்ம யாரை விசுவாசிக்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்கிறோம், இறுதியில் விசுவாசம் வாயினால் அறிக்கை செய்கிறோம், நம்ம ரட்சிக்க போகிறோம் இல்லையா. அப்போ நம்மளுடைய விசுவாசம் யார் மேலே வருது, இந்த கல் மேலே. எந்த கல்லின் மேலே, அவர் தான் அந்த கல்லாக இருக்கிறார் பாருங்கள். இப்போ இப்படிப்பட்ட விசுவாசம் என்ன பண்ணுன்னா, பதறாது அப்படின்றார்.